ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நம்ம எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். பட் ரொம்ப 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 கஷ்டம் அது. நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம், அப்படி சேர்த்த பண்ணாலும் லாஸ் ஆகிடுமா, இல்லைன்னா நாலேஜே இல்லாமல் நம்ம எப்படி சேர்றது, சப்போஸ் நாலேஜ் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னாலும் எங்கே போய் நம்மளால் லேர்ன் பண்ண முடியும், அதுக்குன்னு பெரிய பெரிய புக்ஸ் படிக்கணும், நிறைய புக்ஸ் வாங்கணும், அதை படிக்கிறதுக்குன்னே ஒரு 3 to 4 years ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரைட்டாக இருக்குமா, அதுக்கப்புறமேட்டு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து ஓகே இந்த கம்பெனியில் போட்டால் இவ்வளோ லாபம் வரும் அப்படின்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா, இப்படிங்கிற பல குழப்பங்கள் இன்னுமே நிறைய மக்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு அதுக்குண்டான நாலேஜ் வந்து நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான். ஸோ நாலேஜ் இல்லாமல் நம்ம பொத்தாம் பொதுவாக ஏதோ ஒரு கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. நிறையா ப்ரெடிக்ட் பண்ணுறவங்களுக்கு, நிறையா பெரிய பெரிய ஆட்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க 100 out of 100 இதில் வந்து நம்மளால் சக்ஸஸ் ரேட் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெரிய பெரிய தலைங்களே பார்த்திங்க அப்படின்னா 100 to 90 இல்லைனா 80 அவ்வளோ பர்சன்டேஜ் தான் சக்ஸஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ, நம்ம ஓரளவுக்காவது லாஸ் அப்படிங்கிறத டெஃபினட்டாக ஃபேஸ் பண்ணுறது எல்லார் வாழ்க்கையிலுமே ஸ்டாக்ஸ் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாமல் பிகின்னர் லெவலில் எனக்கு வந்து ஸ்டாக்ஸ் பற்றின ஒரு எஜுகேஷன் இல்லைனா கற்றுக்கிறதுக்குண்டான ஒரு இடம் ஃப்ரீயாக இருந்தது, அதுவும் நல்ல ரெப்யூட்டட் சோர்ஸ்லேருந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் தேடின ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ VARSITY அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் அன்பா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜெரோதா தான். ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் இப்போ சைடில் கூட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது பார்ப்பீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிள் தான். இதில் நிறைய விதமான டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பிகினர் லெவல், இன்டர்மீடியேட், அப்புறம் அட்வான்ஸு, நீங்கள் மூணுத்தையுமே கவர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம் மாதிரி கூட அவங்களே வைக்கிறாங்க. சர்டிஃபிகேட் கூட ப்ரொவைட் பண்ணுறதா நான் பார்த்தேன். ஸோ சர்டிஃபிகேட் கூட ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வீடியோ ஃபார்மெட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா அதே அப்ளிகேஷனுக்குள்ளே வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அவங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோஸை பார்த்து கூட நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ, சப்போஸ் எனக்கு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கேன், நான் பிகினர், எனக்கு ஓரளவுக்கும் தெரியும் பட் ரொம்ப அட்வான்ஸாகவும் தெரியாது அப்படின்னா நீங்கள் இன்டர்மீடியேட்டுக்கு உண்டான கோர்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா அட்வான்ஸ் லெவல் பயங்கரமாக தெரிஞ்சிருக்கு பட் நான் தெரிஞ்சிருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பட் பிகினர்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் இதிலேயே படிச்சுக்கவும் முடியும் வீடியோ ஃபார்மெட்லேயும் பார்த்துக்க முடியும். நான் இந்த அப்ளிகேஷன் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற வரைக்கும் அவங்க எதுவுமே சார்ஜ் பண்ணல, கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்புறமேட்டு அவங்க அப்டேட் பண்ணுறாங்களா, ஏதாவது பெய்டு மாதிரி ஏதாவது வைக்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல நண்பா. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ப்ரோ சரி ஓகே நான் படித்து வச்சுட்டேன், நான் வந்து ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன், எனக்கு ஓகே நான் ரிஸ்க் எடுக்கிறது நான் தயார், என்னதான் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜெரோதா அப்படிங்கிற அப்ளிகேஷன் உங்களுக்கே தெரியும். நான் அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். படித்து முடிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு ஓகே தான், ரிஸ்க்கை பற்றி ஓகே, ரிஸ்க் எடுத்தால் தானே ரிட்டர்ன் நிறையா வரும் அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை பார்த்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யார் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகவும் பொத்தாம் போதோ ஒரு கம்பெனியில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் வருதோ லாஸ் வருதோ அதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள், அதையும் பார்த்துக்கோங்க. யா எது யாராவது ஒருத்தங்க பொத்தாம் போதும் அந்த கம்பெனியில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பிலாம் போடாதீங்க. அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எடுக்கக்கூடிய ஹை ரிட்டர்னாக இருக்கட்டும் இல்லை ஹெவி லாஸாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே ரெஸ்பான்சிபிள் நீங்கள் தான். ஸோ டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். நான் அதுவும் இந்த அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, இதை விட பெட்டரான அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா, ஏன்பா நீ வீடியோ போடுற, நீ எது இந்த அப்ளிகேஷனில்ப்பா இன்வெஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேனோ அதை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ படிக்கணும் அப்படின்னாலும் ஜெரோதா தரப்புலேருந்தே அந்த வேர்சிட்டி அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலிமா படிச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஜெரோதாங்கிற அப்ளிகேஷன் மூலிமா நான் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இதை விட பெட்டரான அப்ளிகேஷன் எனக்கு தெரியும்னாலும் நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. இங்கே சைடில் இது பார்த்துருப்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன், இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பாலா விஸ்வநாதன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இன்னும் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்மளுடைய டெலிகிராம் பேஜ் வந்து கொஞ்ச நாளைக்கு நான் அப்படியே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, பட் இப்போது மறுபடியும் டீல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மறந்துடாமல் போயிட்டு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை சந்திக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா
மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நண்பா, டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பாலா விஸ்வநாதன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.